விழுப்புரம் அருகில் உள்ள சோழனூர் கிராமத்தில் தேசிய நெடுஞ்சாலை பணிக்காக ஏரியில் அளவிற்கு அதிகமாக மண் அள்ளப்படுவதை கண்டித்து கிராம மக்கள் ஆர்ப்பாட்டத்தில் ஈடுபட்டுள்ளனர். விவரங்களை செய்தியாளர் குணாநிதியிடம் கேட்கலாம். குணாநிதி, இப்போ இந்த பகுதியில அனுமதிக்கப்பட்ட அளவு எவ்வளவு மண் எடுக்கலாம்? இப்ப போராட்டத்தில் ஈடுபடக்கூடிய மக்கள் சொல்லக்கூடிய புகார் என்ன? வணக்கம். அதாவது விழுப்புரத்திலிருந்து புதுச்சேரி காரைக்கால் வரை தேசிய நெடுஞ்சாலை அமைப்பு பணிகள் என்பது நடைபெற்று வரக்கூடிய சூழல்ல விழுப்புரம் அடுத்த ஜானகிபுரம் அந்த பகுதியில மேம்பால பணிகள் என்பது நடைபெற்று வருது. அந்த மேம்பால பணிகளுக்கு பயன்படுத்துவதற்காக விழுப்புரம் அருகில் உள்ள சோழனூர் கிராமத்தில் இருக்கக்கூடிய ஏரியிலிருந்து மண் அள்ளப்பட்டு வருகிறது. அதாவது அனுமதிக்கப்பட்ட அந்த அளவை விடவும் கூடுதலாக ஆழம் எடுத்து மண் அள்ளப்படுவதாக கிராம மக்கள் வந்து குற்றம் சாட்டியிருக்கிறாங்க. இதனால பாத்தீங்கன்னா தற்போது அங்கு மண் அள்ளக்கூடிய அந்த பணிகளை வந்து முற்றுகையிட்டு கிராம மக்கள் ஜேசிபி லாரிகளை முற்றுகையிட்டு தற்போது வந்து கொத்து மழையும் பொருட்படுத்தாமல் ஆர்ப்பாட்டத்தில் ஈடுபட்டு வராங்க. தற்போது அங்க ஆற்றில் ஈடுபட்டு வராங்க. தொடர்ந்து பாத்தீங்கன்னா அனுமதிக்கப்பட்ட அளவு, அதாவது குறைவு 3 மீட்டர் வரை மட்டுமே மண் அள்ள வேண்டும் என்ற விதிகளை மீறி தொடர்ந்து 20-30 மீட்டர் அளவுக்கு வந்து மண் அள்ளப்படுவதாக கிராமத்தில் வந்து குற்றம் சாட்டியிருக்கிறாங்க. மேலும் பாத்தீங்கன்னா மழை காலங்களில் தண்ணீர் தெரிஞ்சுகிற போது உயிரிழப்புகள் ஏற்படுவதாகவும் கூறி கிராம மக்கள் தற்போது இந்த முற்றுகை போராட்டத்தில் ஈடுபட்டு வராங்க. நன்றி குணாநிதி, விவரங்கள் இணைந்து வழங்கியமைக்காக. மாவட்ட நிர்வாகமே